சயின்ஸ் அகாடமியோட இயக்குனர் ஸ்ரீராம் பேசுகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாமில் நடக்கிற போகிற மாற்றங்கள், அது குறிப்பாக குரூப் டூ எக்ஸாமினேஷனோட மாற்றங்களை பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ சமீபத்தில் 2024 ஒரு பத்து நாளுக்கு முன்னாடி வந்திருக்கிற மாற்றம்ன்றது இது ஒரு பெரிய மாற்றம்னு நினைக்கலாம். இதுக்கு முக்கிய காரணம், இந்த மாற்றத்துக்கான முக்கிய காரணமாக என்னென்னு பார்க்குறாங்கன்னா டிலே, ரெட்டேபிசம்னு சொல்லுவோம் நம்ம, அதாவது ரொம்ப தாமதமாகிறது. அந்த ரிசல்ட்டுக்காக கிட்டத்தட்ட 2.5 வருஷம் 3 வருஷம் காத்திருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க. அதை குறைக்கிறதுக்காக திரும்பவும், இது இல்லாத பேட்டர்ன் இல்லை, ஏற்கனவே இருந்த பேட்டர்னாக திரும்பவும் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக நடந்தது பார்த்திங்கன்னா, ப்ரிலிமினரி எக்ஸாமு ஜென்ரல் ஸ்டடீஸ் ஒரு 100 மார்க்ஸு, ஜென்ரல் தமிழ் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷ் ஒரு 100 மார்க்ஸு, ப்ளஸ் அதை கிளியர் பண்ண உடனே மெயின்ஸ் எக்ஸாமு, மெயின்ஸ் எக்ஸாமில் ஒரு பேப்பரு ப்ளஸ் தமிழ் கம்பல்சரி ஒரு பேப்பரை கொடுத்தாங்க. ஸோ எலிஜிபிலிட்டி பேப்பராக இருந்தது, ரெண்டுமே டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் இருந்தது. இது தமிழில் கிளியர் பண்ணாதான், ஒரு 40 மார்க்ஸ் எடுத்தால் தான் மெயின்ஸ் அடுத்த பேப்பரை எவால்வேட் பண்ணுற சிஸ்டம் வந்தது. இதை தான் இப்போ வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இந்த குரூப் டூ எக்ஸாம், ப்ரிலிமினரி எக்ஸாம், அதாவது முதல் நிலை தேர்வுன்னு சொல்கிறவங்க, ப்ரிலிமினரி எக்ஸாமை பொறுத்தவரைக்கும் ஜென்ரல் தமிழ் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷ் 100+100 கொஷின்ஸ். ஜென்ரல் தமிழ் எடுத்துக்கலாம், தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் தமிழ் எடுத்துக்கலாம், இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கிலீஷ் எடுத்துக்கலாம், ஈவன் உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் எடுத்துக்கலாம். இங்கிலீஷ் மீடியம் தான் சார், ஆனால் நான் வந்து தமிழ் எடுத்துக்க விரும்புகிறனாலும் எடுத்துக்கலாம், அது ஒரு ப்ராப்ளம் கிடையாது. ப்ளஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ், ஜென்ரல் ஸ்டடீஸ்னால் 10 யூனிட் இருக்கும், ஹிஸ்ட்ரி, ஜியோகிரஃபி, எக்கனாமிக்ஸ், பொலிட்டிக்கல் சயின்ஸ், தட் இஸ் இந்தியன் கான்ஸ்டியூஷன் பாலிட்டி இருக்கும், யூனிட் 8 சொல்கிற தமிழ்நாடு ஹெரிட்டேஜ் அண்ட் கல்ச்சர், யூனிட் 9 சொல்கிற தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், யூனிட் 10 ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்கு, கரண்ட் அஃபேர்ஸு, அப்புறம் ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா INM சொல்லுவாங்க, இந்தியன் நேஷனல் மூமெண்ட்னு ஒரு டாபிக், இந்தியன் ஹிஸ்ட்ரி ஹெரிட்டேஜ் அண்ட் கல்ச்சர்னு ஒரு டாபிக், ஓவராலாக 10 டாபிக்ஸ் வந்து இதுதான் ஜென்ரல் ஸ்டடீஸ்னு நம்ம சொல்லுவோம். அதில் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்க்கு ஒரு 25 கொஷின்ஸ், இது 75 கொஷின்ஸ், மற்ற எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் மற்ற 9 யூனிட்டுக்கும் 75 கொஷின்ஸ், ஓவராலாக 100 கொஷின்ஸ் அப்படின்னு வச்சுருந்தேன். இதுதான் ஜென்ரல் ஸ்டடீஸ் பேட்டர்ன், ஜென்ரல் தமிழ் 100 கொஷின்ஸ் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷ் 100 கொஷின்ஸ் ப்ளஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ் 100 கொஷின்ஸ், ஓவராலாக 200 கொஷின்ஸ், இதுக்கு 1.5 மார்க்ஸ், ஓவராலாக 300 மார்க்ஸ், 300க்கு ஒரு கட் ஆஃப் வரும். இந்த கட் ஆஃப் எப்படி இருக்குன்னா, நிறைய பேர் கட் ஆஃப் பற்றினது சார் எவ்வளோ மார்க்கு மேலே எடுத்தால் நான் வந்து கிளியர் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் தி அந்த கொஷின் பேப்பரோட செட்டிங். ரொம்ப டஃப்பாக இருக்குது சார், சார் 140 கொஷின்ஸ்க்கே நம்மளால் பண்ண முடியலன்னா அப்போ கட் ஆஃப் வந்து குறையும். சார் ரொம்ப ஈஸி சார், கொஷின் பேப்பர் ரொம்ப பேசிக்காக தான் இருந்தது அப்படின்னும் போது கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகும். இந்த தான் கட் ஆஃப்னு நம்மளால் ப்ரிடிக் பண்ண முடியாது. டிபெண்ட்ஸ் அப்பான் தி அந்த கொஷின் பேப்பரோட டஃப்னஸும் ஈஸினஸும் உங்களோட கட் ஆஃபை ஏற்றவும் இறக்கவும் செய்யலாம். 200 கொஷின்ஸ்க்கு ஒரு 160 அண்ட் அபோவ், அதாவது 160 கொஷின் அண்டுக்கு மேலே எடுத்தால் டெஃபினட்டாக எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும், பிசி, எஸ்சி, எஸ்டி, எம்பிசி, பிசிஎம், யாராக இருந்தாலும் டெஃபினட்டாக 160 கொஷின் அண்ட் அபோவ் பண்ணும்போது டெஃபினட்டாக அவங்களுக்கு வந்து ப்ரிலிமினரி எக்ஸாம் கிளியர் பண்ணிவிட்டு மெயின்ஸ் எக்ஸாம் இருக்கு. ப்ரிலிமினரி எக்ஸாம் எழுத போகிறீங்க, எல்லோரும் ஒன்றா தான் எழுத போகிறோம் குரூப் 2 எக்ஸாமு. ஸோ கட் ஆஃப் நமக்கு தெரியாது, கட் ஆஃபை இருந்தாலும் எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் 160 கொஷின்ஸ் நாட் மார்க், 160 கொஷின்ஸ்க்கு மேலே போடும்போது டெஃபினட்டாக நம்ம வந்து ப்ரிலிமினரியை கிளியர் பண்ணிவிட்டு மெயின்ஸ் எக்ஸாமுக்கு போகலாம். நீங்கள் ப்ரிலிமினரியை கிளியர் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கலாம், இப்போ நீங்கள் மெயின்ஸ் எக்ஸாமுக்கு வரங்க. இப்போ என்ன இருக்குன்னா, இந்த மெயின்ஸை வந்து ரெண்டா, இப்போ தான் நம்ம என்ன பண்ணுறோம், குரூப் 2A அண்ட் குரூப் 2 அப்படின்னு இங்கே தான் பிரிக்கிறோம் நம்ம. ப்ரிலிமினரி எக்ஸாமில் குரூப் 2 எக்ஸாம், அது நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாம், தட் இஸ் மெயின்ஸ் எக்ஸாமை நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா குரூப் 2 எக்ஸாம், குரூப் 2A. ஏன்றது நான் இன்டர்வியூ, நீங்கள் இன்டர்வியூக்கு போக தேவையில்லை, அதுதான் நான் இன்டர்வியூ எக்ஸாம். இன்னொன்று குரூப் 2ங்கிறது இன்டர்வியூ பேஸ்டான எக்ஸாம் அப்படின்னு வச்சுக்கலாம். அது வந்து முனிசிபல் கமிஷனர் இது மாதிரி கீ போஸ்டிங்காக வைக்கிறது, அது டிபெண்ட்ஸ் அப்பா வந்து நான் இன்டர்வியூ இன்டர்வியூக்கும் மாற்றிக்கிட்டு இருக்காங்க. இப்போ சப் ரிஜிஸ்டார் வந்து எடுத்து நான் இன்டர்வியூவில், இப்போ டிசிடிஓ இன்டர்வியூவில், இந்த மாதிரி சஃப்ளிங் நடக்குது. அதுக்கு நீங்கள் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வரும்போது எந்தெந்த போஸ்டிங்கில் இன்டர்வியூ போஸ்டிங், எந்தெந்த போஸ்டிங்கில் நான் இன்டர்வியூன்னு உங்களுக்கு டிக்ளேர் பண்ணுவாங்க, அது நோட்டிஃபிகேஷனில் இருக்கும். அதனால் நீங்கள் எது நான் இன்டர்வியூ எது இன்டர்வியூன்னு நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். இப்போ பாருங்கள், நீங்கள் வந்து கிளியர் பண்ணிட்டீங்க, ஒரு கட் ஆஃப் வந்துருச்சு, இப்போ நீங்கள் வந்து மெயின்ஸ் எழுது இது பண்ணுறீங்க. இப்போ இந்த பேட்டர்ன் என்ன இருக்க போகுதுன்னா, நீங்கள் ஒன்று, நீங்கள் ஏற்கனவே எக்ஸாம் எழுதும்போது நான் குரூப் 2A எழுத போகிறேன், குரூப் 2 மெயின்ஸும் எழுத போகிறேன், அதாவது குரூப் 2 எழுத போகிறேன், நீங்கள் ஆப்ஷன் கொடுக்குற மாதிரி இருக்கலாம். அப்படி இல்லைன்னா ரிசல்ட் வரும்போதே சர்டன், இந்த பீப்புளெலாம் குரூப் 2 மெயின்ஸ்க்கான எலிஜிபிலிட்டி பேப்பர் எலிஜிபிள், சிலர் வந்து குரூப் 2A தான் எலிஜிபிள் அப்படின்னு ரிசல்ட்டே வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை போடுறீங்க, யூ ஆர் செலக்டட் ஃபார் குரூப் 2A அப்படின்னு வரலாம்.
அப்படி இல்லாட்டி குரூப் டூ மெயின்ஸ் அண்ட் குரூப் டூ ஏ ரெண்டுத்துக்குமே நீங்கள் செலக்டட் அப்படின்னு இருக்கலாம். இப்போ நீங்கள் குரூப் டூ ஏக்கு போனீங்கன்னா ஒன்றும் இல்லை, என்ன என்ன மாதிரி பேட்டர்ன், திரும்பவும் பிலிமினரியில் நீங்கள் என்ன பண்ணீங்களோ அதே தான். ஜென்ரல் தமிழ் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷ் எடுத்துக்கிட்டோம், 100 questions இதில் இல்லாட்டி ஜென்ரல் தமிழ் 100+ ஜென்ரல் ஸ்டடீஸில் 100 questions. என்ன டைப்பு? நோ டிஸ்கிரிப்டிவ் பேப்பர்ஸ். ஜென்ரல் ஸ்டடீஸும் சரி, ஜென்ரல் தமிழ் அது ஜென்ரல் இங்கிலீஷும் இருந்தாலும் சரி, ரெண்டுத்துக்குமே அப்ஜெக்டிவ் டைப் தான். ஏவா பிஆர் சிஆர் டிஆர்னு டிக் பண்ணால் போதும், எப்படி பிலிமினரியில் பண்ணமோ அதுதான். ப்ளஸ் தமிழ் எலிஜிபிலிட்டி, ஏன்னா தமிழ் கம்பல்சரின்னு ஒரு ஆக்ட் வந்திருக்கு இல்லையா, அதனால தமிழ் பேப்பர் மட்டும் டிஸ்கிரிப்டிவ் பேப்பர்ஸ் 100 questions இருக்கிறது எலிஜிபிலிட்டி தான். அது ரொம்ப ஈஸி தான், அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. அதில் தமிழ் எலிஜிபிலிட்டியில் வந்து கிளியர் ஆகலைன்னா அது யாராக இருப்பாங்கன்னா நார்த் இந்தியன்ஸ் வந்து எழுதுனா அது மாதிரி இருக்குமே தவிர, அவங்கள ஃபில்டர் பண்ணுறதுக்காக தான் இது இந்த பேட்டர்னே வந்தது. தமிழ் தெரியாத ஒருத்தர் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய பொசிஷனில் வரக்கூடாதுன்றது தான் ப்ரெசன்ட் கவர்மெண்ட்டோட எய்மாக இருந்து அதை கொண்டு வந்தாங்க. இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த எலிஜிபிலிட்டி பேப்பர் ரொம்ப ஈஸி கிளியர் பண்ணிடுவீங்க. இப்போது குரூப் டூ ஏ அப்ஜெக்டிவ் டைப்பாக போயிடுச்சு. நீங்கள் எது எழுத தேவையில்லைன்னா டிஸ்கிரிப்டிவ் எழுத தேவையில்லை. ஆனால் லாஸ்ட் பாஸ்ட் எக்ஸாம் குரூப் டூ எக்ஸாமில் அத்தனை பேரும் குரூப் டூ மெயின்ஸ் எழுதணும், டிஸ்கிரிப்டிவ் எழுதணும். டிஸ்கிரிப்டிவில் என்ன ப்ராப்ளம் இருக்குன்னா, டிஸ்கிரிப்டிவ் எழுதணும்னா ஸ்பீடு, ஹேண்ட் ரைட்டிங் கன்சிஸ்டன்சி, நீங்கள் இது இருக்குது, எப்படி ஒரு கண்டென்ட்டை புட் பண்ணணும்னு இருக்குது. ஒரே விஷயந்தான், இப்போது ரீஃபார்ம்ஸ் ஆஃப் எலெக்ஷன் கமிஷன் கொடுக்கும்போது நான் ஒரு மாதிரி எழுதுவேன், இன்னொருத்தங்க வேறு மாதிரி எழுதுவாங்க. நான் எழுதுகிற பேட்டர்னும் கீவேர்ட்ஸும் அந்த எவால்வேட்டருக்கு கரெக்டாக மேட்ச் ஆகும். நீங்கள் என்ன விட நல்லா எழுதியிருக்கலாம், ஆனால் அங்கே மேட்ச் ஆகாமல் இருக்கலாம், ஆனால் நீங்கள் சொன்ன கண்டென்ட் எல்லாமே கரெக்டாக இருக்கலாம். இப்போ என்ன ஆகும், நல்லா படிச்சிருந்தாலும் அந்த கீவேர்டோட மேட்ச் ஆகலைன்னா உங்களோட சக்ஸஸோ என்னோட சக்ஸஸோ வேரி ஆகும். ஆனால் அப்ஜெக்டிவ் டைப்பில் என்ன ப்ரெசன்ட்னா ஏ தான் ஆன்சர்னா ஏ தான், இதுக்கு எந்த ரிசர்ச்சும் கிடையாது. ஏ தேர்ட் க்வெஸ்சனுக்கு என்ன ஆப்ஷன், சினா சி தான், இதுதான் இதோட பியூட்டி. அப்போது நம்ம எத்தனை க்வெஸ்சன் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு நமக்கு வருமா வராதான்னு சொல்கிறது ரொம்ப ஈஸி. ஃபார் இதை எப்படி வச்சுக்கலாம்னா குரூப் ஃபோர் எக்ஸாம் நடப்போம், இப்போ நடக்க போகிற ஜூன் மாதம் 9ஆம் தேதி நடக்க போகிற குரூப் ஃபோர் எக்ஸாம் என்ன நடக்க போகுது, ஜென்ரல் தமிழ் எடுத்துக்க போகிறாங்க, ஜென்ரல் ஸ்டடீஸ் எடுக்க போகிறாங்க, க்வெஸ்சன் போட போகிறாங்க, 160, 170, 165 வருது. அப்போ 160 அண்ட் அபோவ் வருதா கட்டாயமாக வரலாம், இல்லை 170 வருதா கட்டாயமாக க்வெஸ்சன்ஸ் ரைட் பண்ணியிருந்தா வருதா, அப்படி நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணிடுவோம். அது மாதிரி குரூப் டூ ஏவை ப்ரெடிக்ட் பண்ணிடலாம், கவலையே கிடையாது. இட்ஸ் லைக் குரூப் ஃபோர் எக்ஸாம் மாதிரியே உங்களுக்கு குரூப் டூவில் பெரிய பொசிஷன் கொடுக்க போகுது. குரூப் ஃபோர்லேருந்து ஒருத்தர் குரூப் டூ ஏ ஆஃபீஸராக நீங்கள் மாறணும்னா மினிமம் நான் சொல்கிறது அசிஸ்டன்ஸ் கேட்டகரி இருக்குது, ஆஃபீஸர்ஸ் கேட்டகரி இருக்குது குரூப் டூவில், ஏல குரூப் டூ ஏலேயே அசிஸ்டன்ட் சொல்லுவாங்க. சில போஸ்டிங் வந்து ஆஃபீஸர்ஸ், அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர், டெப்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர்ஸ், லோக்கல் ஃபண்ட் ஆடிட்டர்ஸ், லேபர் ஆஃபீஸர்ஸ், இந்த மாதிரிலாம் ஆஃபீஸர்ஸ் கிரேட் இருக்குது. 9348 ஸ்கேலில் அவங்கள பிளேஸ் பண்ணுவாங்க. சிலது அசிஸ்டன்ட் கேடரில் வரும். இப்போ ரூரல் டெவலப்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா அசிஸ்டண்ட்டு, ரெவன்யூ அசிஸ்டன்ட்ஸு, இந்த மாதிரிக்கெல்லாம் இங்கே வரும். அப்போ அவங்களோட பே ஸ்கேல் வந்து மாறும். எனிவே இவங்க ஆஃபீஸர்ஸ், நீங்கள் ஒரு குரூப் ஃபோர்லேருந்து குரூப் டூ ஆஃபீஸராக மாறணும்னா மினிமம் 10 இயர்ஸ் நீங்கள் வந்து ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும். நீங்கள் ஆஃபீஸராக மாறணும்னா மினிமம் நான் சொல்கிறது, சிலது சில டிபார்ட்மெண்ட் பொறுத்தவரைக்கும் 15 இயர்ஸ் கூட மாறும். இப்போ ரெவன்யூ, ரூரல் டெவலப்மெண்ட் இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 7-8 இயர்ஸில் நீங்கள் வந்து அந்த லெவலுக்கு குரூப் டூ லெவலுக்கு ரீச் ஆகிடலாம். குரூப் ஃபோர்லேருந்து எழுத போகிற எக்ஸாம் என்ன, ஒரே பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாம் தான். குரூப் ஃபோர் எக்ஸாம் என்ன எழுதுறீங்களோ அதுதான் குரூப் டூ ஏலையும் எழுத போகிறீங்க. 2 முறை எழுத போகிறீங்க, பிலிமினரி அதை கிளியர் பண்ணிட்டு மெயின்ஸ் எழுத போகிறோம், தமிழை டிஸ்கிரிப்டிவில் எழுத போகிறோம், அவ்வளோதான். மெயின்ஸ் பேப்பர் ஆஸ் யூஷுவல் இப்போ என்ன பேட்டர்னில் இருக்குதோ அதுதான். மெயின்ஸ்க்கு என்னது, மெயின்ஸ் எக்ஸாம் எழுதவங்க ஒரு ஜென்ரல் தமிழை டிஸ்கிரிப்டிவில், நீங்கள் எப்படி எழுதுறீங்களோ அதே மாதிரி டிஸ்கிரிப்டிவில் எழுத போகிறாங்க. இன்னொருத்தங்க வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் பேப்பர் எழுத போகிறாங்க. 5 சப்ஜெக்ட் இருக்குது மெயின்ஸில், கரண்ட் இஷ்யூஸு, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, குவாலிட்டி இருக்குது, இந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் உள்ளே இருக்குது. அவங்க டிஸ்கிரிப்டிவில் எழுதி பார்ப்பாங்க, நிறைய கிளாஸஸ் நிறைய நம்பர் ஆஃப் டெஸ்ட் எடுக்கணும். மெயின்ஸ் எழுதும்போது எனக்கு எல்லா நாலேஜ் இருக்குது, நான் எடுத்த உடனே மெயின்ஸ்லாம் எழுத முடியாது, நிறைய ப்ராக்டிஸ் வேணும், கை வலிக்கும், ஒரு பேப்பரை எழுதி முடிக்கிறதுக்கே உங்களுக்கு டைம் எடுக்கும். ஸோ இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நீங்கள் வந்து மெயின்ஸ் எழுத முடியும். நிறைய பேர் இப்போ வந்தது கூட, நிறைய பேர் ஏன் எனக்கு வரல, நான் நல்லா தான் எழுதுனேன் இருந்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக போய் எழுத முடியாது, அதுக்கு ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூஸ் தேவைப்படுது. அப்போது அவங்களுக்கு நிறைய ஃபீஸ் கட்ட வேண்டியது இருக்குது. இப்போ இந்த மாதிரி இப்போ இந்த இருக்கிற குரூப் டூ எக்ஸாம்லாம் நிறைய பேர் போய் ஒரே இன்ஸ்டியூட்டில் டம்ப் ஆகி நிறைய பேப்பரை எவால்வேட் பண்ண முடியாமல் நிறையெல்லாம் நடந்துருக்கும்.
ஸோ இது டிலே வேறு தேவையில்லாமல் 2.5 வருஷம் டிலே ஆச்சு. இப்போ இதையெல்லாம் அவாய்ட் பண்ணிடுறாங்க. நம்மளோட தகுதியை நம்ம பண்ண, எனக்கு மீன்ஸ் வேணாம், டிஸ்கிரிப்டிவ் எனக்கு வராதுன்னா பிலிமினரியோட நீ பாட்டிக்கலாம். இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி திரும்பவும் வந்திருக்கு. இப்போ போன வருஷம் ப்ரிப்பேர் பண்ணவங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடையாது. அதுக்காக இவங்க தயங்க வேண்டாம். இப்போ கலாம் அகாடமியை பொறுத்தவரையும் நாங்கள் வந்து இந்த குரூப் 4 கோச்சிங்கு, குரூப் 2 கோச்சிங் அப்படி பண்ணுறதே இல்லை. இங்கே வந்து எப்படி நீங்கள் காலேஜ் 3 இயர்ஸ் படிக்கிறீங்களோ அந்த மாதிரி இங்கே வந்து 1.5 இயர்ஸ் அது 1 இயர் பேட்ச் தான் படிக்கணும். 1 இயர்க்குள்ளே உங்களுக்கு குரூப் 4 எக்ஸாம் வரும், குரூப் 1 எக்ஸாம் வரும், குரூப் 2 எக்ஸாம் வரும், இஓ எக்ஸாம்ஸ் வரும், எல்லாமே எழுதலாம். சிலபஸ் ஒன்று தான். அப்போ ஒரு எக்ஸாம் எழுதிட்டு நீங்கள் இன்னொரு எக்ஸாம்குள்ளே படிச்சுட்டு இருப்பீங்க, அதுக்குள்ளே அந்த ரிசல்ட் வரும், இந்த எக்ஸாம் எழுதி முடிச்சிருப்பீங்க, இந்த எக்ஸாம் எழுதி முடிச்சு அது ரிசல்ட் வரதுக்குள்ளே இன்னொரு எக்ஸாம் முடிச்சிருப்பீங்க. அப்போ எண்ட் ஆஃப் த டே நீங்கள் டெஃபினட்டாக ஒரு சர்வீஸ்க்கு போயிருப்பீங்க. இதுதான் கலாம் அகாடமி பயன்படுத்துகிற பேட்டர்ன். நாங்கள் எந்த அட்வர்டைஸ்மெண்ட்டும் கொடுக்கறதில்ல, எந்த பேப்பர்லேயும் விளம்பரம் பண்ணுறதில்ல. எங்களோட பாஸ் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நியர்லி 87% ஆஃப் பாஸ் ரிசல்ட். நாங்கள் வந்து யாரையும் வாங்க வாங்கன்னு காலேஜில் போய் கேம்பெயின் பண்ணி கூப்பிடுறது கிடையாது. இங்கே எங்களுக்குன்னு ஒரு தத்துவம் இருக்குது. நாங்கள் வந்து ஒரு ஆனஸ்டியாக ஒரு இங்கே வர ஸ்டோ ஆஸ்பிரன்ஸை எப்படியாவது சர்வீஸ் கொண்டு போகிறதுக்கு நாங்கள் ஒரு குருகுலம் மாதிரி இதை நாங்கள் நடத்திட்டு இருக்கோம். ஃப்ரீ ஸ்டடியால் தரோம், மற்றது எல்லாமே பண்ணிவிட்டு நாங்கள் அவங்களுக்கு ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ குரூப் 2 இப்போ வரப்போகிற 28ஆம் தேதி சொல்லியிருக்காங்க டென்டேட்டிவ்லி. டெஃபினட்டாக ஏன்னா அதுக்கு முன்னாடி ஜூன் அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர பர்டிகுலர் டேட் கொடுக்க மாட்டாங்க. இந்த வருஷம் இந்த நோட்டிஃபிகேஷனில் பர்டிகுலராக June 28ஆம் தேதி. இப்போ ஜூன் மாதம் குரூப் 4 எக்ஸாம் படிக்கிறீங்க. சில இன்ஸ்டியூட்டில் என்னது குரூப் 4 கோச்சிங்கு 15,000 ரூபா, 12,000 ரூபா, 14,000 ரூபா குரூப் 4 கோச்சிங் முடிச்சுட்டு அப்புறம் குரூப் 2 நம்ம படிக்க முடியாது, திரும்ப போய் படிக்கணும்னு அவசியம் இல்லை. அப்போ நம்ம டெஸ்ட் எடுக்க மாட்டோம், படிக்க மாட்டோம், இது பண்ணோம். 2 மார்க் 3 மார்க்கில் குரூப் 2 போஸ்டிங்கை விடுவோம். இப்போ நிறைய பேருக்கு என்ன பிரச்சனை, குரூப் 4 தான் சார், ஏன்னா குரூப் 2 வந்து டிஸ்கிரிப்டிவ் எழுதணும், நம்மளால முடியாதுன்னு சொல்லுவீங்க. இப்போ அந்த பேரியர்லாம் கிடையாது. நீங்கள் குரூப் 4 மாதிரியே குரூப் 2A நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். அப்போது நீங்கள் 15-16 வருஷம் மிச்சப்படுத்தலாம். நீங்களும் ஒரு ஆஃபீஸராக மாறும். ஹேண்ட் ரைட்டிங் சரியில்லை சார், எனக்கு ஸ்பெல் மிஸ்டேக் வரும், என்னால் டிஸ்கிரிப்டிவ் எழுத முடியாது. ஒரு ஃபர்தராக வந்து ஒரு பெரிய ஹியூஜ் அமௌண்ட் கட்டி நான் ஒரு இன்ஸ்டியூட்டில் போய் 180,000, 50,000 கட்டி என்னால் வந்துட்டு மெயின்ஸ் பேப்பர் எழுத முடியாது. எனக்கு குரூப் 4 மாதிரி ஒரு சிங்கிள் ஷார்ட்டாக எக்ஸாமாக இருந்தால் ஏதோ ஒரு 10,000-15,000 நான் கட்டிவிட்டு ஒரு 6 மாதம் ஹார்ட் ஒர்க் பண்ணிவிட்டு நான் வெளில வந்துடுவேன்னா அதே பேட்டர்னில் தான் இந்த குரூப் 2A எக்ஸாம் இருக்குது. இது ஒரு பெரிய எது எந்த வேகன்சி அதிகமாக இருக்குன்னா குரூப் 2 மெயின்ஸில் அதிகபட்சமாக 300-400 அவ்வளோதான் வரும். ஆனால் குரூப் 2A தான் 1,000, 2,000, 3,000, 4,000 வேகன்சி வரும். அப்போ நீங்கள் இதுதான் தி பெஸ்ட் இது சொல்லலாம். மெயின்ஸ் எழுதுகிற கேப்பபிலிட்டி இருக்கா, தாராளமாக எழுதுங்க. இல்லை குரூப் 2A எழுத போகிறோம், குரூப் 2 எழுத போகிறீங்களா, கவலையே கிடையாது. மெயின்ஸ் எழுதுறீங்களா, இதையும் எழுதுறீங்களா, எழுதுங்க. நமக்கு ஏதாவது ஒன்றுத்தில் கிடச்சா போதும். ரெண்டு விஷயம் நீங்கள் கம்பல்சரி ஃபாலோ பண்ணணும். குரூப் 2 வந்து இது சிலருக்கு வரம், சரிங்களா, எனக்கு தெரிஞ்சு வரம் தான். அதனால் நீங்கள் இந்த குரூப் 4 எக்ஸாம் முடித்த உடனே அப்படியே கண்டினியூ பண்ணி குரூப் 2 படிங்க. இப்போது நிறைய பேருக்கு ரிசல்ட் வரல, நிறைய பேர் வந்து சார் நல்லா பண்ணேன் சார், குரூப் 2 வரல சார், கவலையே படாதீங்க, ஒரே வேண்டாம், இந்த முறை நீங்கள் கட்டாயமாக சர்வீஸ் போவீங்க. காம்படிட்டிவ் எக்ஸாமோட மந்திரம் என்னென்னா கன்சிஸ்டன்ட்லி தொடர்ச்சியாக படிக்கிறது தான் உங்களோட வெற்றியை உறுதிப்படுத்தும். நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டே இருக்கணும். அதனால தான் இந்த ஃபெயிலியர் வந்த உடனே வீட்டில் உட்காராமல் இருக்கிறதுக்கு தான் இந்த 1 இயர் 1.5 பேட்சை கலாம் அகாடமி கண்டக்ட் பண்ணுது. ஏன்னா அந்த ரிசல்ட் வந்தால் கூட நீங்கள் அடுத்த எக்ஸாம் எழுதிருப்பீங்க, உங்களுக்கு ஹோப் கிடச்சிக்கும். அடுத்த எக்ஸாம் நீங்கள் கிடைக்கலனாலும் அதுக்கு அடுத்த எக்ஸாம் போயிட்டே இருக்கும். உங்கள் ரிசல்ட்டை பற்றி கவலையே இல்லை. ஒரு வருஷத்தில் 4 எக்ஸாம் முடிப்பீங்க, 4-ல் 2 செலக்ட் ஆகிருப்பீங்க. இது எடுக்கலாமா அது எடுக்கலாமான்னு பார்ப்பீங்களே தவிர ஒரு எக்ஸாம் எழுதிட்டு அதுக்காக ரிசல்ட்டுக்காக காத்துட்டு இருந்து லைஃபை தொலைக்க மாட்டீங்க. இதுதான் ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஆஸ்பிரன்ஸ்க்கு நம்ம ஒரு வழியாக நான் சொல்கிறோம்.